வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ். இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த மதர்ஸ் டேயில் நான் அம்மாவான என்னோட குழந்தைய முதல் முறை கைகளில் ஏந்தின அந்த அழகான தருணத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரி அண்ட் டெலிவரி ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு அனுபவ பதிவாகவும் இதில் சில விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இல்லாட்டியும் எல்லாரோட டெலிவரியுமே ஒரு ஸ்பெஷல் அப்படியே புல்லரிச்சு போகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டெலிவரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்கக்கிட்ட நான் சொன்ன ஸ்டோரியை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகி வாந்தி எடுத்து வயிறு பெருசாகி அந்த கதை எல்லாமே அந்த ப்ரீ ப்ரெக்னன்சி ஸ்டோரி வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது அந்த டெலிவரி ஸ்டோரியை தான். ஸோ டெலிவரி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நேரம் வலி இருக்கும், ஒரு நாள் வலி இருக்கும், ஒரு 2 மணி நேரம், 7 மணி நேரம்னு சொல்லி வலி வந்து வித்தியாசப்படும். ஸோ என்னோடய டெலிவரி ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டெலிவரி. ஸோ நார்மல் டெலிவரி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த நார்மல் டெலிவரி அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு டெலிவரி ஒரு மாதம் முன்னாடியே நமக்கு ரொம்ப ஓவர் வெயிட்டு போட்டிருக்கனால நான்லாம் டெலிவரிக்கு கிட்டத்தட்ட 22 kgs கெயின் பண்ணேன். ரொம்ப தின்னாக தான் இருந்தேன், 52 kgs. பட் டெலிவரி அட் லாஸ்ட் மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 75 kgs இருந்தேன். ஸோ அந்த லாஸ்ட் எப்படி இருக்கும்னா, அந்த காலெல்லாம் ரொம்ப பெருசாகிடும், தொடையெல்லாம் ரொம்ப பெருசாகி நமக்கு கண்டிப்பாக டாக்டர் வாக்கிங் போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாக்கிங் போவோம், பட் ரொம்ப வலியாக இருக்கும். ஸோ இந்த வா சொல்கிறது என் பையன்தான், என் பையன்தான் இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்கிறான். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, அவனோட எல்லா பர்த்டேக்குமே அந்த நைட் கண்டிப்பாக நான் அந்த ஸ்டோரியை சொல்லுவேன். ஏன்னா வந்து குழந்தையோட பர்த்டேங்கிறத விட நம்ம அம்மாவானது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தோணும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மதர் ஃபீல் வந்து நம்மளை டோட்டலாக மாற்றிடுது, நாமளே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாற்றிடுறோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியை சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ டெலிவரி முன்னாடி காலெல்லாம் அப்படி பெருசாகி நடக்க முடியாமல் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நாம் இருக்கிற அந்த ஒரு டைமில் வந்து பொதுவாக பொண்ணுங்க மிஸ் பண்ணுறது என்னென்னா, அம்மா வீட்டில் இருப்பாங்க பட் வீட்டுக்காரங்களை கண்டிப்பாக தேடும். ஸோ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து டெலிவரி எப்படி இருக்கும், டெலிவரி பெயின் எப்படி இருக்கும், எதுவும் தெரியாது. ஸோ நெட்டில் சில விஷயங்களை படிப்போம். நான் செஞ்ச விஷயம் நெட்டில் படித்தது தான். பட் டாக்டர் என்கிட்ட சொன்னது கண்டிப்பாக நெட்டிலலாம் ரிசர்ச் பண்ணாதீங்க, சாதாரணமாக பிள்ளை பெற்றவங்க பெற்றுருவாங்க, நீங்கள்லாம் இப்படி படித்ததுனால தான் இப்படி ப்ராப்ளம். ஸோ நீங்களும் ஓவராக கூகுளெலாம் கண்டிப்பாக சர்ச் பண்ணாதீங்க. ஸோ வர ஸ்டோரிக்கு, ஸோ காலெல்லாம் அப்படி இதாக இருந்துச்சு, நீர்லாம் போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த முருங்கை இலையெல்லாம் அவிச்சு குடிச்சிட்டு அப்படி இப்படி கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்து எப்படா டெலிவரி வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஜான் 18th ஒரு டேட் கொடுத்தாங்க. ஸோ அந்த டேட் எப்படா வரும்னு கடைசியில் ஆயிடுச்சு. மாமியார் சமையல், அம்மா சமையல் எல்லாம் கடைசியில், அண்ணி சமையல் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அந்த டைம் ஆசையாக சமைச்சு தர, சாப்பாடெலாம் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு வாரம் முன்னாடியே ஒரு வலி வந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து வீட்டில் எல்லோரும் பக்கத்தில் அது பொய் வலியாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பொய் வலியாக இருந்துச்சுன்னா வெந்தயம் அப்புறம் பூண்டு இந்த ரெண்டையும் நல்லா அவிச்சு சாப்பிட சொன்னாங்க. அந்த வலி சரியாக போச்சு. ஸோ அது பொய் வலி இல்லை, டெலிவரி பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், அப்புறம் நெக்ஸ்ட் என்னாச்சு, நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 week முன்னாடி வந்து டெலிவரி. எனக்கு ஆக்சுவலாக டெலிவரி நடந்ததுக்கு ஒரு வாரம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு மாதிரி வெஜினாலேருந்து ஒயிட் அண்ட் ரெட் செக்ரீஷன் வந்துச்சு. அந்த செக்ரீஷனை பார்த்ததும் காலையில் அம்மாட்ட சொன்னதும் எல்லோரும் உனக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் நெத்தியில் பாசமாக முத்தத்தை தந்து எல்லோரும் டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் டெலிவரி தான் ஆக போகுதுன்னு அப்படியே நம்பிட்டு எல்லாமே டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 2 பிக்ஷாப்பர் வேறு ரெடியாக வச்சுருந்தோம். குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு நைட்டி சீப்பு, அந்த மாதிரி எல்லாமே திங்ஸ் நம்ம என்னெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுமோ அந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் ஒரு மாதம் கரெக்டாக 9th month ஸ்டார்ட் ஆனதுமே எங்கள் அக்கா சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஸோ அப்படி டெலிவரிக்கு ரெடியாக தான் இருந்தோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். எல்லாருமே உடனே இந்த மாதிரி செக்ரீஷன் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் போயிட்டேன். ஆனால் அங்கே போனால் டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி செக்ரீஷன் சொன்னோடனே டாக்டர் படுக்க போட்டாங்க. டாக்டர் ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. ஏதோ நான் அப்படி பயங்கரமாக கத்திட்டேன், அப்படி எனக்கு வலிச்சுது. என்னென்னா அவங்களோட ஃபிங்கரை இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பெயின் வந்து எனக்கு பயங்கர ஜாஸ்தியாக இருந்துச்சு. உடனே டாக்டர் சொன்னாங்க, இதுக்கே இப்படின்னா டெலிவரி பெயினை எப்படிமா நீ தாங்க போகிற அப்படின்ட்டு. அப்புறமா டாக்டர்கிட்ட என்ன பண்ணேன்னு கேட்டேங்க. நீ ஏதோ செக்ரீஷன் வருதுன்னு சொன்னல, இப்போ ஸ்டாப் ஆகிட்டுல, ஸோ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு டாக்டருக்கு கும்பிடு போட்டு வந்தவங்க தான், அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகல, அப்பப்பா இவ்வளோ பெயின்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் கழித்து எனக்கு 18th சொன்னாங்க. அதுக்கு கிட்ட கரெக்டாக 5 நாள் முன்னாடி நைட்டு வந்து எனக்கு பெயின் வந்துச்சு.
நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு நான் முழிச்சு எனக்கு லேசான பெயின் இருந்துச்சு. லேசான பெயின் இருந்தவொடனே ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் வலின்னு சொன்ன மாதிரி தான் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயமும் அந்த பூண்டும் சாப்பிட்டேன். குக்கரில் உரித்து வேக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்த அம்மாவெல்லாம் எழுப்ப வேண்டான்னு சொல்லி நானே தான் அதையும் பண்ணினேன். நானே அதை போட்டு குடிச்சிட்டு அப்படி தூக்கம் இல்லாமல் அப்படியே அங்கே வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன். எல்லோரும் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணனே தெரில. ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தொடர்ந்து வலி இல்லை, கொஞ்சம் அப்பப்போ வலி, அது ஒரு சைன் வேவ் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு அடுத்து போகும் அப்படின்னு தான் நெட்டில் போட்டிருந்தாங்க அந்த டைமில். ஸோ ஓஹோ இப்படி தான் வலி இருக்கும் போல், கொஞ்சம் நேரம் இருக்கும் கொஞ்சம் நேரம் இருக்காது போல் அப்படின்னு லைட்டு வலி. அதுக்கடையில் நைட்டே நமக்கு குழந்தை பிறந்துருமா, பேபி அப்படியே கீழே விழுந்துருமா, இந்த மாதிரிலாம் ஒரு அது கனவு, தூக்கத்தில் வந்த கனவான்னு தெரில, இல்லாட்டி என்னோடய கற்பனையா, இன்னும் ஒரு மாதிரி பயத்துலேயே அப்படி லேசாகவே தூங்கிட்டேன். நிம்மதியான தூக்கம்ல, ஒரு அரைகுறையான தூக்கம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சாங்க. இங்கே பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சிட்டு அம்மா எல்லாம் வந்தாங்க. அம்மா வந்த என்ன இது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு லேசாக வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை அவிச்சு தர, பூண்டெல்லாம் அவிச்சு குடிச்சாச்சு. ஸோ வயிறு வலி குறையலனால இது வந்து ப்ரெக்னன்சி பெயின் தான், கிட்டத்தட்ட அந்த 5 நாள் தான் இருக்குது அப்படின்னு ஒத்துட்டு, அப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணிக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் மாமியார்லாம் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் எங்கள் அக்கா அவளோட அனுபவத்தை வச்சு உடனே ஹாஸ்பிட்டல் போகாத, கொஞ்சம் எந்த அளவுக்கு உன்னால் பெயின் தாங்க முடியுமோ அதை தாங்கிக்கோ, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸ்லாம் பண்ணா. ஸோ நீ ஹாஸ்பிட்டல் போனால் உன்னோட வெஜினா அதை ஷேவ் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் பயப்படாத, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாயிரு, தைரியமாக இரு, நல்லா வலிக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்து, ஆனால் அவள் சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்க முடிஞ்சுது. உடனே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிடாத, வீட்டில் சும்மா இருக்காத, கொஞ்சம் வேலை செய் அப்படின்னு சொன்னால். ஸோ நார்மலாகவே ப்ரெக்னென்சி டைமில் வந்து நார்மல் டெலிவரி வர்றதுக்காக நிறைய வேலைகள் செய்வேன், அந்த துவைக்கிறது, துணி அலசுறது, வீடு தூக்குறது. ஸோ அன்னைக்கு காலையில் வீடை ஏற்கனவே தூத்துட்டாங்க, இருந்தாலும் நார்மல் டெலிவரி பெயின் நல்லா வரட்டுன்னு சொல்லி வீடெல்லாம் தூத்துட்ருந்தேன். ஸோ பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை லேசாக தான் வலி அப்படின்னு சொல்லி தூத்துட்டு இருந்தேன். உடனே ஹாஸ்பிட்டல் போகல. அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டரும் ஏன்னா உனக்கு பெயின் ஒன்றால் ரொம்ப தாங்க முடியாமல் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லாட்டி ஏதாவது செக்ரேஷன் இருக்குதான்னு கேட்டாங்க. எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ லேட்டாக தான் போனோம். ஸோ 6 மணிக்கு போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் டெலிவரிக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அப்போ என்ன பண்ணட்டும் டாக்டர்னு கேட்டதுக்கு வாக்கிங் போ, எங்கள் அண்ணி குழந்த சின்ன குழந்த எல்கேஜி படிக்கிற பிள்ளை வந்திருந்தா அவள் கூட சுற்றிட்டு எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவள் பின்னாடியே வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 7 மணி ஆனதுக்கப்புறம் என்னால் வந்து தாங்க முடியலை, என்னால் நடக்கலாம் முடியலை, அம்மா ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டோம். ஸோ அந்த டைமில் எங்கள் மாமியாரும் வந்துட்டாங்க, வேறு ஊர்லேருந்து அவங்களும் டெலிவரி நைட்டு ஆகிடும் குழந்த அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஆனால் என்ன பண்ணுன்னு தெரில, ஒரு 8 மணி மேலெலாம் ஒரு ரொம்ப பயங்கர தாங்க முடியாத வலி, எனக்கு கத்தி அழணும் போல் இருக்குது. ஏதோ மாமியார்லாம் இருந்ததுனால அன்னீஸியாக இருந்தால் என்னென்னு தெரில, ரொம்ப அழவும் இல்லை. அப்படி வலி வர 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 நான் ரெஸ்ட் ரூம் போயிடுவோம், ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி அப்படி ஒரு மாதிரி அது விட்டு விட்டு வர்ற வலியை வந்து தாங்க முடியாமல் அங்கே போய் சமாளிச்சுட்டு அப்படி இப்படி பெரிய தைரியசாலி மாதிரி அப்படி கொஞ்சம் சீனெல்லாம் போட்டுட்டு ஏதோ சமாளிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 8:30 இன்றைக்கி நைட்டு டெலிவரி ஆகிரும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து, மெயின் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் தான் டெலிவரி இருக்கும் போல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கரமாக சோகமாயிட்டு, என்னடா இந்த வலி இவ்வளோ நேரமே தாங்க முடியல, இதுக்கு மேலே எப்படிடா தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மென்டலி நான் வந்து ரொம்ப இதாகிட்டு டாக்டர் போய் 2 நிமிஷத்தில் நான் மயங்கி விழுந்துட்டேன். ஸோ எனக்கு என்னென்ன எதுவுமே தெரில, நான் ரொம்ப அப்படியே ஒரு தலை சுட்டு வந்து அப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து நான் மயக்கம் எல்லாம் போட்ட உடனே உடனே என்னை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்ட உடனே மயங்கி விழுந்த உடனே எனக்கு பயமாயிடுச்சு. அப்போ நமக்கு சி செக்ஷன் தான் பண்ண போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ரொம்ப டென்ஷனும் அப்படி ஏதோ என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் சி செக்ஷன் மட்டும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை இல்லைம்மா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க நர்ஸ்லாம். அப்புறம் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஏற்கனவே எனக்கு பெயின் ஸ்டிமுலேட் ஆகிட்டு இருந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி 6 மணிக்கே எல்லாம் ஷேவ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க ஏரியாவை. ஸோ வந்து அந்த டைம் அதே ரூமுக்கு போனதுனால ஓகே, மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அதே ரூமுக்கு போகும்போது ஓகே, இங்கே தான் நமக்கு ஆப்ரேஷன் ஏற்கனவே மைண்டு ப்ரிப்பேர் ஆகிருந்துச்சு. ஆனால் வலியில் வந்து என்ன பண்ணனே தெரில, அப்படி ஒரு வலினா தாங்க முடியாத வலி. ஆனால் வந்து அந்த நர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் வந்து நம்மளை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெஜினா எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து அது இன்னும் நல்லா டைலேட் ஆகலை, இத்தனை சென்டிமீட்டர் தான் வந்திருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் தான் வந்திருக்குன்னு அடிக்கடி சீஃப் நர்ஸ் வந்து பார்த்துட்டே போனாங்க. ஆனால் வந்து நமக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அம்மாவை உள்ளே கூப்பிடுவாங்களா, யாரையாவது உள்ளே கூப்பிடுவாங்களா, ஏதோ கத்தி அழணும் போல் இருக்கும். ஆனால் யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நர்ஸ் வந்து ஒரு புக் ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இது வந்து இது டெய்லி பார்க்குற விஷயமா இருக்கலாம், ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஸோ வந்து ரொம்ப தாங்க முடியாத அப்படி ஒரு இது, நம்மளை ஏதோ அடைச்சி போட்ட மாதிரி எனக்கு அதை சொல்லவே தர்ற
அப்படி ஒரு வலி, ஆனால் தாங்க முடியாத வலியாக இருக்கும். அந்த டைமில் ஒரு ஜபமாலை, அப்புறம் ஒரு ஏசு ஃபோட்டோ, இந்த மாதிரியெல்லாம் நான் வச்சுருந்தேன். அந்த பிக்சர் ஜபம்லாம் எங்கே போச்சுன்னே தெரில, ஆனால் அந்த ஜபமாலையை மட்டும் நான் ரொம்ப கையில் பிடிச்சிருந்தேன். அப்புறம் நம்மளை கிடத்தி வச்சுருப்பாங்களே இந்த அந்த இதையும் வந்து ஒரு கையை இப்படியே பிடிச்சிட்டு இந்த ஜபமாலையை இந்த சைட்லேயே பிடிச்சிட்டேன். ஐயோ ஏசப்பா என்னை காப்பாற்றிருங்கப்பா காப்பாற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாத ஒரு இதில் கத்திட்டே இருந்தேன்னு சொல்லலாம். அது இப்போ சிரிப்பு வருதானே, அப்போ வந்து நிஜமாக அன்பியரபிளாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப தாண்டி தாண்டி எப்போ அப்படின்னா ஒரு 8 மணிக்கு ரூம்குள்ளே கொண்டு போனாங்க. ஆனால் வந்து நான் கத்திட்டே இது மாதிரி தனியாக கத்திட்டே 11 மணி வரைக்கும் இருக்கிறேன். ஸோ 11 மணி 11 ஹாலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது விரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நர்ஸ் சொன்னாங்க, அப்பா கடவுளே அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் அவங்க எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஆப்ரேஷன் அந்த இது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகிடுச்சு. அப்பா எனக்கு குழந்தை பிறந்துடும் போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் போராட்டம் அது. அப்புறம் நிறைய புஷ் இந்த வார்த்தை தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. இடையில வந்து 2-3 நர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப காமனாக சீரியல்ஸ் அதெல்லாம் பற்றி கூட பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு, நம்மக்கிட்ட யாராவது பேச மாட்டாங்களா? ஐயோ அந்த நர்ஸ் வேறு சொன்னாங்க, ரொம்ப கத்தாதம்மா, எல்லோரும் இப்படி தான் குழந்தை பெற்றுக்கிறாங்கம்மா, அதனால தாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சமாக அமைதியாகிட்டு ஏசப்பா அப்படி ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த டைமில் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு தோணுச்சுது. ஸோ அப்படியே குழந்தை வந்து புஷ்னு கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. குழந்தை அப்படியே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ண சொல்லுவாங்க, பட் நம்ம ரொம்ப அழுது இருந்ததுனாலே என்னமோ அதனால் நமக்கு அது புஷ் பண்ண எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். பட் அட்மோஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும்போது அட்லாஸ்ட் ஒரு ப்ரெஷர் வரும்ல. ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம டாய்லெட் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை புஷ் பண்ணோன்னா அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது அந்த பேபி அப்படி அப்போ அந்த பேபி வந்ததும் அந்த அப்படியே உயிரே வந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் பேபி பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ என்ன குழந்த அப்படின்னு மட்டும் நான் கேட்டேன். அப்போ பையன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து பொண்ணா பையனா அப்படின்னு இன்னொருக்கா மட்டும் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த ரெட் கலரில் அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்படியே அங்கே கார்னரில் இருக்க வாஷ் மிஷினில் கொண்டு கழுவ போயிட்டு இருந்தாங்க, டாக்டர் ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் அந்த குழந்தையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டிச்சிங் பயங்கர வலி, டாக்டர்கிட்ட கொஞ்சம் மெல்ல போடுங்க டாக்டர் மெல்ல போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் சொன்னாங்க, அம்மா நீ டெலிவரி பெயினே தாங்கிட்ட, ஸ்டிச்சிங் பெயினை தாங்க மாட்டேன். ஆனால் ஸ்டிச்சிங் பெயின் நிஜமாகவே ரொம்ப வலியாக இருந்துச்சு. நார்மல் டெலிவரிங்கும் போது நம்ம விரியாட்டி லைட்டாக கிழிச்சு எடுப்பாங்க போல், ஸோ அதனால் அது பயங்கர பெயினாக இருந்துச்சு. ஆனால் எல்லா பெயினும் இருந்து இதில் மெயின் ஹைலைட் என்னென்னா டாக்டர் எப்போ வந்தாங்கன்னா இந்த சீஃப் நர்ஸ் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நான் டாக்டர் எப்போ வருவாங்கன்னு தேடிட்டே இருந்தேன். குழந்தையோட தலை வெளியே வர்ற அந்த தருணத்தில் தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்படி சினிமா படத்தில் கிளைமேக்ஸில் வர்ற போலீஸ் மாதிரி வந்து ஆனால் டாக்டரை பார்த்து தான் அப்பா கடவுளே வந்துட்டாங்க எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுச்சுது. ஸோ டாக்டர் ஸ்டிச்சிங் பண்ணிட்டாங்க, பயங்கர பெயினாக இருக்கிறப்போ அந்த குழந்தைய அப்படி அந்த ரெட் கலரில் இருந்த குழந்தைய அப்படி கழுவி அப்படி கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைய என் கிட்டே கொண்டு வந்ததும் அந்த குழந்தையோட கண்ணு தான் பெருசாக தெரிஞ்சுது. அப்படி புஸ்ஸுன்னு பார்த்துட்டு இருந்தான், என்னடா அந்த டைமில் நினைக்கிறேன் குழந்தை ஏன் கண் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க குழந்தை பிறக்கும்போது தண்ணியிலே இருக்கிறதுனால அப்படி இருக்குமா, அப்புறம் தான் நார்மல் ஆகுமா, வெள்ளையாக அழகாக சின்னோண்டா ரொம்ப புசு புசுன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குழந்தைய அப்படி கிட்டே கொண்டு வந்ததும் அப்படி ஒரு ஃபீல், அது என்னன்னே சொல்ல முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம். அவ்வளோ நேரம் உடம்புல இருந்த வலி ரத்தம்லாம் அப்படி சிந்திச்சு அதறி எங்கெல்லாமோ கிடக்குது, அந்த இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. எந்த ஃபீலுமே இப்போ இல்லை, அப்படி ஏதோ ஒன்று அப்படி முடிஞ்சு எல்லாமே முடிஞ்ச மாதிரி, அந்த ஸ்டிச்சு முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு என்னன்னே தெரியாது, அப்படியே ஒரு மயக்கம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் விவரிக்க முடியாது, குழந்தை கையிலெல்லாம் தரல, அப்படியே லேசாக நம்மக்கிட்ட ஒரு டச் ஃபீல் கொடுத்தாங்க அவ்வளோதான். அந்த குழந்தை நமக்கு கொடுத்த நிம்மதியும் சந்தோஷமும் அந்த நம்ம அம்மாவாயிட்டோங்கிற பூரிப்பும் வேறு எந்த விஷயத்துலையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் நான் முதையாக அம்மாவான இந்த ஒரு அழகான அனுபவத்தை உங்ககிட்ட பதிவு பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெலிவரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி புதுசாக கன்சீவ் ஆகிருக்கவங்க டெலிவரி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி தான் டெலிவரி அப்படிங்கும்போது அதை கேட்கும்போது நல்லாவே இருக்கும். எத்தனை பேரோட டெலிவரி கதையை கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தான் தோணும். I think motherhood is so awesome and I wish you all happy Mother's Day. Then. So, அப்படி அழகாக பிறந்து என்னை முத முதல்ல அம்மா ஆக்கின செல்லக்குட்டி இவன் தான். ஸோ இந்த ஸ்டோரியை கூட அவன் கேட்டுட்டு இருந்தான். ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லை எல்லா பர்த்டே அன்னைக்கும் நைட் இந்த ஸ்டோரியை சொல்லுவேன். செல்லக்குட்டி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
See you. Okay.